தர்மபுரி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பள்ளி மாணவிகளிடம் ஷில்மிஷத்தில் ஈடுபடும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து கூட்ட நெரிசலில் மாணவிகள் சந்திக்கும் பிரச்சினைகள்தான் என்ன? அலசுகிறது இந்த தொகுப்பு. தர்மபுரி பேருந்து நிலையத்திலிருந்து உச்சம்பட்டி, மோட்டூர், சென்னம்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக காரிமங்கலத்திற்கு 17வது எண் கொண்ட அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக இந்த பேருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது கொரோனா குறைந்த நிலையில் இந்த பேருந்து மீண்டும் இயக்கப்படுகிறது. ஆனால் வழக்கமாக செல்லும் கிராமங்கள் வழியாக செல்லாமல் வேறு வழியில் சென்று வருகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இந்த பேருந்தில் பயணிக்கின்றனர். ஓடிச் சென்ற இந்த பேருந்தை பிடிப்பதே சிரமமாக இருக்கும் நிலையில் பேருந்திற்குள் நடத்துனர் செய்யும் செல்மிஷங்களை பொறுத்துக் கொள்வது பெரும் வேதனையாக இருப்பதாக மாணவிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பல்வேறு கிராமங்களுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பேருந்து இயக்கப்படுவதால் மொத்த பயணிகளும் இந்த பேருந்திலேயே பயணம் செய்கின்றனர். இதனால் பேருந்தில் அதிக அளவு கூட்ட நெரிசலுடனே காரிமங்கலத்திற்கு செல்கிறது. இந்த நெரிசலை பயன்படுத்தி பேருந்து நடத்துனர் பள்ளி மாணவிகளிடம் தகாத முறையில் ஈடுபட்டு வருவதாக புகார் கூறப்படுகிறது. பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிக பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து போராட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.